வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகந்த கந்தசாமி. டிஎன்டெட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல நியூஸ். தமிழ்நாடு பள்ளி கல்வி இணை இயக்குனருடைய செயல்முறைகள் இதில் கொடுத்துருக்கு. ஷார்ட்டாக அதில் சொல்லணும் அப்படின்னா சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற காலி பணியிடங்களுடைய அந்த விவரங்கள் வந்து 11-12 இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் குள்ளே நம்ம வந்து அந்த சர்க்குலர் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரில் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இதை நாம் ஃபுல்லாகவே படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் இன்றைக்கி சொல்ல வர விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடறேனே. கண்டிப்பாக இந்த சர்க்குலர் ஒரு பக்கம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? டெட்டு கன்ஃபார்மாக வருது. இதுக்கு டீச்சர்ஸும் வந்து கன்ஃபார்மாக போட போகிறாங்க. ஓகேவா? இங்கே இதில் வந்து நிறையா வதந்திகள் வந்துடும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வதந்திகள் கண்டிப்பாக வந்துட்டே தான் இருக்கும். எதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் பாட்டுக்கு படிச்சுட்டுருங்க. புது புக்கில் நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த புக்ஸை நீங்கள் கவர் பண்ணி முடிக்கவே உங்களுக்கு 2-3 மாதம் ஆகிடும். இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. இதுக்கு மேலேயாவது படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதுதான் இங்கே உங்ககிட்ட நான் சொல்ல வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சார் முதல்ல இது வந்து நோட்டிஃபிகேஷன் வரட்டும், முதல்ல போஸ்டிங் போடுறாங்களான்னு தெரியல, நீங்கள் திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. பட் அது வந்து நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன், எப்போவுமே டிஆர்பி போர்டு வந்து தன்னுடைய வேலைகளை கரெக்டாக அது பாட்டு செஞ்சுட்டே தான் இருக்குது. டீச்சர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா உடனே போஸ்டிங் போட்டு அவங்கள ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ ஒரு 6 வருஷமாக போடல, அது தெரிஞ்சிக்கிட்ட விஷயந்தான். ஆனால் இப்போது இந்த முறை கண்டிப்பாக போட்டு தாகணும், எலெக்ஷன் பக்கத்தில் வருது. ரெண்டாவது விஷயம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்காங்க. இது ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு ஸ்கூலில் ரன் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் எத்தனை டீச்சர்ஸ் வேணும் அப்படிங்கிறடைய சர்க்குலர் வந்து இந்த லெட்டர் மூலமாக கவர்மெண்ட்டில் வந்திருக்கு. அதனால் இந்த லெட்டரவே டைரெக்டாக காட்டியிருக்கேன். இப்போது ஸ்கூல் புக் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கலெக்ட் பண்ண முடிஞ்சவங்க கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. இல்லாதவங்க நம்ம 83440 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அது நம்பரையும் நான் எழுதிக்கிறேன், 83440599444க்கு நீங்கள் கால் பண்ணி மெட்டீரியல் தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். டெட்டுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 SS ஆகட்டும் MS ஆகட்டும் கண்டிப்பாக மெட்டீரியல் இருக்குது. இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 3 மாதத்தில் இதை நம்ம கவர் பண்ணி எக்ஸாமாக அழகாக அட்டன் பண்ணி 82 மார்க் எடுத்தால் போதும், பாஸ் பண்ணிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு இதில் போஸ்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ இல்லை அவங்க என்ன ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம இந்த ஒரு 10-15 நாள் உங்களுக்கு தெரிஞ்சிடும். கண்டிப்பாக போஸ்டிங் இந்த முறை போடுறாங்க. பாருங்கள், இது சர்க்குலர் லெட்டர் வந்திருக்கு. இந்த லெட்டர் என்னன்றதை நம்ம படிச்சுனா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வி இணை இயக்குநரின் பணியாளர் தொகுதியில் செயல்முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொடுத்துட்டு பொருள் வந்து பாருங்கள், பள்ளிக்கல்வி அரசு நகராட்சி உயர் மற்றும் மேல்நிலைப் பள்ளி ஹைஸ்கூல் அண்டு ஹையர் ஸ்கூலில் 8/12/2020 நிலவரப்படி நிரப்பத் தகுந்த பட்டதாரி ஆசிரியர்கள் அனைத்து பாடமும் காலி பணியிட விவரங்கள் வந்து கோருதல் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கீழே பாருங்கள், பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் அரசு நகராட்சி மாதிரி உயர்நிலைப் பள்ளி மாடல் ஸ்கூல் மேல்நிலைப் பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் 8/12/2020 அன்றைய நிலவரப்படி நிரப்பத் தகுந்த பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர் காலி பணியிட விவரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. புரியுங்களா? ஸோ இங்கே இம்பார்ட்டன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, கண்டிப்பாக டீச்சிங் போஸ்டிங் டீச்சருக்குண்டான போஸ்டிங் வந்து போட போகிறாங்க. விவரங்கள் இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள படிவத்தில் பூர்த்தி செய்து 11/12/2020 அன்று மாலைக்குள் இன்றைக்கு டேட்டுக்கு C3 பிரிவு மின்னஞ்சல் முகவரிக்கும் C3SEC.TNDSC@nic.in அப்படிங்கிற முதன்மை கல்வி அலுவலரின் கையொப்பமிட்ட நகல் ஒன்றினையும் அனுப்பி வைக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் காலி பணியிட விவரங்களை அனுப்பும்போது 1/8/2019 பணியாளர் நிர்ணயத்தின்படி ஆசிரியரின்றி உபரி சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் என கண்டறிந்து இயக்குநரின் பொது தொகுப்பிற்கு ஒப்படைக்கப்பட்ட பணியிடங்களை எக்காரணத்தை கொண்டும் காலி பணியிடங்களாக கொண்டு வருதல் கூடாது என்றும், புரியுங்களா, கூடுதல் தேவையுள்ள அடிஷ்னல் நீட் போஸ்ட்டு பள்ளிகளின் பெயர்களையும் காலி பணியிடங்களாக கருதக்கூடாது என்றும் முதன்மை கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். சரி, மேலும் தற்போது அனுப்பப்படும் காலி பணியிட விவரங்கள் 4 தேதியில் அப்பள்ளிக்கு பூர்த்தி செய்ய ஏதுவாக நிரப்பத்தகுந்த காலி பணியிடம் எலிஜிபிள் வேகன்சி தானா என்பதை உறுதி செய்த பின்னரே உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். இப்படி ஒரு சர்க்குலர் வந்துச்சு அப்படின்னா அடுத்த 1 மந்த்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அடுத்த 80 நாட்களுக்குள்ளே எக்ஸாமை வச்சு முடிச்சுருவாங்க. புரியுங்களா? உங்களுக்கு டைம் மிஞ்சி போனால் 100 லிருந்து 120 நாட்கள் கிடைக்கிறதே அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 80 நாட்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கூல் புக்கில் பார்த்திங்க அப்படின்னா பழைய புக்கில் வந்து 60% கண்டென்ட் இருக்குது அப்படின்னா புது புக்கில் ப்ளஸ் ஒரு 40% சேர்ந்துருக்கு. 100% புது புக்கில் இருக்கிறத படிக்கணும் அப்படின்னா பழைய புக்கில் வந்து 60% பக்கம்தான் இருக்குது. அந்த அளவுக்கு தகவல்கள் இந்த முறை அதிகமாக சேர்த்து விட்ருக்காங்க. உங்களுக்கு கிடச்சிருக்கிற 120 நாட்களில் 6 to +2 குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை
புரியுங்களா? 6 to +2க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கண்டனை நீங்கள் வந்து படித்து முடிக்கணும் அப்படின்னா எவ்வளவு பிரில்லியண்டான ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 மாதமாவது தேவைப்படும். புரியுங்களா? பட் இங்கே என்ன டெட்டு அப்படிங்கிறப்போ 150க்கு 150 எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, 82 இருந்தால் போதும் இல்லையா? அதனால் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ இது முக்கியமானது மட்டும் ஒரு ஆர்டர் வைஸாக நம்ம படித்தா போதும். அதுக்கான மெட்டீரியல் நம்ம ரெடியாகவே வச்சுருக்கோம், தேவைப்படுறவங்க கால் பண்ணி கேட்கலாம் நான் சொன்ன நம்பருக்கு. ரெண்டாவது, காம்படிட்டிவ் எக்ஸாம் வைக்க போகிறாங்க இல்லையா, அதனுடைய சிலபஸ் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. மிஞ்சி போனால் எல்லாமே 6 to 12க்குள்ளே இருக்கிற கண்டென்ட் அதை இருக்கும். புரியுங்களா? ரொம்பவே ஈஸியான ஒரு எக்ஸாம். பிஇஓக்கு நம்ம அதான் இதான்னு சொல்லிட்டு நம்ம பயந்துட்டோம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு. இதுக்குன்னு ரிசல்ட் பற்றி அவங்க சொல்லவே இல்லை, அதுக்கும் கூடிய சீக்கிரம் ரிசல்ட் கொடுத்துருவாங்க. அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் நல்லா பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. பட் இருந்தாலும் இதில் வேகன்சி கம்மிங்கனால இதில் அதிகபட்சம் யாரும் எதிர்பார்க்க வேணாம். பட் இப்போ டெட்டு டீச்சிங் போஸ்ட்டு வந்து இப்போ 6-7 வருஷமாக இருந்த அந்த குறைகள் கண்டிப்பாக இந்த முறை தீரும். நீங்கள் தைரியமாக களத்தில் இறங்குங்க, பொறுத்திருந்தது போதும். இதுக்கு மேலேயாவது பொங்கி எழுங்க, பொங்கி எழுந்து ரொம்ப ஓவராக பொங்கி கொலாப்ஸ் ஆகிருப்போது கச்சிதமாக ப்ராக்டிக்கலாக பிளான் பண்ணி இத்தனை நாட்கள் கூட நம்ம இந்த சப்ஜெக்ட் படித்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு இது போடுங்க, ஷெடியூல் போட்டு நீங்கள் ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க. இனியும் வந்து நீங்கள் பொறுத்திருந்தீங்க இல்லை சில வதந்திகளுக்கு இடம் கொடுத்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படிக்காமல் விட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். எப்பவுமே சொல்கிறேன், கவர்மெண்ட் தான் சொல்கிற வேலைகளை பர்ஃபெக்டாக செஞ்சு போயிட்டே தான் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு சில நேரங்களில் டிலே ஆகிடுது, டிலே பண்ணி விட்டுறாங்க. பட் இந்த முறை வந்து அவங்க டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. கண்டிப்பாக இந்த முறை போஸ்டிங் போட்டே தான் தீரணும், கண்டிப்பாக போடுவாங்க. அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, புத்திசாலிகளாக இருக்கிறவங்க இந்த டைமை பயன்படுத்தி போஸ்டிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். பட் வேகன்சி என்னமோ நிறைய வேகன்ட் இருக்குது, மினிமம் 10-15 வேகன்ட்டுக்கு மேலே இருக்குது. ஏற்கனவே படித்து பாஸ் பண்ணவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக வரும், இதுக்கு மேலே வரக்கூடிய போஸ்டிங் போடவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு வகையிலும் இப்படி பண்ணுவாங்களா அப்படி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு டீஃபாக யோசிக்காதீங்க. அதிகம் சிந்திக்கிறவங்க அதிகம் சாதிக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்லா மெயில் வச்சுக்கோங்க. நமக்கு போஸ்டிங் வேணும் அப்படின்னா படிக்கணும், அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. இதுக்கு மேலேயாவது படிங்க, கண்டிப்பாக இதுக்கு மேலே படித்தாவது எக்ஸாம் போஸ்டிங் வாங்கிடலாம் சரிங்களா? இன்னொரு விஷயம், காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய சிலபஸ் சொல்ல அவங்க எப்படி சொன்னாலும் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பாக கம்பல்சரி 6 to +2க்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை படித்தே ஆகணும். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக +2 வரைக்கும் போய் கொஸ்டின் எடுப்பாங்க அப்படிங்கிறது அவங்க சொல்ல வந்த ஒரு தகவல். பட் நம்ம இதில் என்ன தான் அவங்க மாடிஃபை பண்ணாலும் கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துது, அவங்க கொஸ்டினும் கவர்மெண்ட் புக்கிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. கவர்மெண்ட் புக் அப்படின்னா 6 to +2 தான். மிஞ்சி போனால் அவங்க டிகிரியில் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருந்த கேள்விகள் வரும், அதில் ஒன்றும் அதிகபட்சம் இருக்காது. அதில் ஒரு 40% கேள்விகள் தான் செட் பண்ணுவாங்க, மீதி ஒரு 60% கேள்விகள் வந்து 6 to +2க்குள்ளே இருக்கிற கண்டென்ட் தான் இந்த எக்ஸாம் கேட்டாகணும். ஒன்று காம்படிட்டிவ் எக்ஸாம், இல்லையா டிகிரி பக்கம் கை அவங்க தலை வைக்கல அப்படின்னா 100% 6 to +2க்குள்ளேருந்து கேள்வி கேட்பாங்க. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கேர் பண்ணிக்காமல் 6 to +2க்குள்ளே இருக்கிற எல்லா சப்ஜெக்டையும் படித்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த டெட்டில் இந்த முறை டீச்சிங் போஸ்ட் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நான் அடுத்து ஒரு நல்ல நியூஸ் உங்களை நான் பார்க்குறேன்.